அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் நீங்களும் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம் ஒரு சோதனை நிறைந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஃபித்னாக்கள் நிறைந்த, சோதனைகள் நிறைந்த ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எது எப்போது எங்கு என்ன நடக்குமோ என்ற பய உணர்வுகளோடு அச்சங்களோடு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பயங்கரமான ஒரு சோதனை நிறைந்த காலம். ஆனால் இந்த பயங்கரமான சோதனை நிறைந்த காலத்தில் அமல் செய்வது இருக்கிறது, இது அல்லாஹுவிடத்தில் ஒரு தனியான ஒரு சிறப்பை பெற்றுத்தரும். அல் இபாதத்து ஃபில் ஹர்ஜ், கஷ்டங்கள் அல்லது இடர்பாடுகள் அல்லது சோதனைகள் நிறைந்த காலத்தில் ஒரு மனிதன் இபாதத் செய்வது என்பது அல்லாஹுக்காக ஒரு மண்ணிலிருந்து அந்த மண்ணை விட்டுவிட்டு இன்னுமொரு மண்ணுக்கு வருகிற போது என்ன ஹிஜ்ரத்துடைய நன்மை இருக்கிறதோ அதே போன்று கஷ்டங்கள் சோதனைகள் துன்பங்கள் நிறைந்த காலத்தில் ஒரு மனிதன் இபாதத் செய்வது எனக்காக ஒரு மண்ணை திறந்து ஹிஜ்ரத்து வருவதை போன்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லுவதாக சொன்னார்கள். அப்படியாக இருந்தால் யோசித்து பாருங்கள், ஹிஜ்ரத் என்பதை இப்போது நினைத்து பார்க்க முடியாது, ஆனால் இந்த கஷ்டமான சோதனைகள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் இபாதத் செய்கிறோம் என்றால் அந்த ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காக செய்கின்ற ஹிஜ்ரத்தை போன்று இந்த காலகட்டத்தில் செய்யப்படுகின்ற நன்மைகளுக்கு அல்லாஹ்விடத்தில் அலாதியான கூலி இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இது ஏனைய காலங்களில் இது கிடைக்காது. அப்படியாக இருந்தால் இப்போது எங்களுக்கு கண்ணுக்கு எதிரே விளங்குகிறது, சோதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் நிறைந்திருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வாழுகிற போது முடியுமான வரைக்கும் இபாதத்துக்களை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு பாவ மன்னிப்பை தன்னுடைய ஒரு கேடயமாக எடுத்துக்கொண்டு இந்த ரமலானை 100% பயன்படுத்துவமாக இருந்தால் நிறைய புண்ணியங்களை இந்த மண்ணுக்கு மேலே பெற்றுக்கொன்று மறுமையில் இறைவனுடைய சுவர்க்கத்தை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், பாதிரு பில் அமாலி சித்தன், 6 விடயங்கள் வருவதற்கு முதல் நீங்கள் முடியுமான வரைக்கும் நல்லமல்களை நீங்கள் விரைந்து செய்து கொள்ளுங்கள். 6 விடயங்கள் வருவதற்கு முன்னர் நல்லமல்களை தேடி 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 நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், துலு அஷ்ஷம்சி மிம் மக்ரிபிஹா, இந்த சூரியன் இருக்கிறதே இந்த சூரியன் கிழக்கிலே அதாவது மேற்கிலே உதயமாகுவதற்கு முன்னர் நீங்கள் நல்லமல்களை செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் இந்த உலகம் அழியும், இந்த உலகத்தில் உள்ள சொத்துக்கள் சுகங்கள் அழியும், நான் நீங்கள் நிச்சயமாக இந்த உலகத்தில் மரணிப்போம், கட்டடங்கள் கோடான கோடி சொத்துக்கள் எல்லாம் இந்த உலகத்திலே இருந்து தகுடுபடியாக ஆக்கப்படும், அது நானும் நீங்களும் ஏற்றிருக்கின்ற மறுமையுடைய நாளின் அடையாளங்களில் ஒன்று. சாதாரணமாக ஒரு நிலநடுக்கம் என்றால், ஒரு சூறாவளி சுனாமி என்றால் தகுடுபடியாகுவதையும் பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் கண்முன்னே அழிந்து போவதையும் பார்க்கிறோமாக இருந்தால் அந்த சூறாவளியை அனுப்புகிற ரப்புல் ஆலமீன், அந்த சுனாமியை அனுப்புகிற அந்த ரப்புல் ஆலமீன் இந்த உலகம் அழிகிற போது இந்த உலகத்துக்கே ஒரு ஆட்டம் ஆட வைத்தால் இந்த உலகமே முடிந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இந்த சூரியன் மேற்கிலே உதயமாகுவதற்கு முன்னர் நீங்கள் நல்லமல்களை அதிகமாக செய்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவித்துகான், அல்லது ஒரு புகை மண்டலம் என செய்யும், மறுமையுடைய நாள் வருகிற போது ஒரு புகை மண்டலம் வரும், அந்த புகை இந்த உலகத்துக்கு வெளியாகுவதற்கு முன்னர் உங்களால் முடியுமான வரைக்கும் நல்லமல்களை நீங்கள் தேடி செய்து கொள்ளுங்கள். அவித்தஜ்ஜால், இந்த உலகத்தில் ஆகப்பெரிய ஃபித்னா, ஆகப்பெரிய சோதனை, தஜ்ஜாலுடைய சோதனையாக இருக்கும், அந்த தஜ்ஜாலுடைய சோதனை இந்த மண்ணுக்கு மேலே வருவதற்கு முன்னர், அந்த தஜ்ஜால் இந்த பூமிக்கு வருகை தருவதற்கு முன்னர் நீங்கள் உங்களால் முடிந்த வரைக்கும் நல்லமல்களை தேடி தேடி செய்து கொள்ளுங்கள். அவித்தாப்பா, அல்லது ஒரு மிருகம் இந்த உலகத்தில் வெளியாகும், அந்த தாபத் என்று சொல்லுகிற மிருகம் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முதல் நீங்கள் நல்லமல்களை தேடி தேடி செய்து கொள்ளுங்கள். அவ் ஹாசத் அஹதிக்கும், அல்லது உங்களில் ஒவ்வொருவருக்கும் இருக்குகின்ற மரணம் இருக்கிறதே, அந்த மரணம் உங்களை சந்திப்பதற்கு முன்னர் உங்களால் முடிந்த வரைக்கும் நல்லமல்களை தேடி தேடி நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அவ் அம்ரல் ஆம்மா, அல்லது இந்த உலகத்துக்கே ஒரு நாள் வரும், இந்த உலகம் அழிகின்ற ஒரு நாள் வரும்,
இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாது. இந்த உலகம் அழிக்கப்படுகிற அப்படிப்பட்ட மறுமையுடைய நாள் வருவதற்கு முன்னர் நீங்கள் நல்லமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானது அல்ல. என்னை பெற்ற உங்களை பெற்ற தந்தை, என்னை பெற்ற உங்களை பெற்ற தாய், என்னோடு உங்களோடு பிறந்த உறவுகள், என்னுடைய பக்கத்து வீடு உங்களுடைய பக்கத்து வீடு, எத்தனையோ பேர்கள் இன்று நாங்கள் அறிகிற போது தெரிகிற போது ஞாபகம் இருக்கிற போது தூக்கி சென்று மண்ணறையிலே வைத்துவிட்டு மண்ணுக்கு மேலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் வரும், எங்களை தூக்கி சென்று மண்ணறையிலே வைத்துவிட்டு எங்களுடைய பிள்ளைகள் அல்லது எங்களுடைய உறவுகள் அல்லது எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் மண்ணுக்கு மேலே வாழ்வார்கள். இவ்வளவுதான் இந்த உலக வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வருவதற்கு முன்னர் எங்களால் எவ்வளவு பாவத்திலிருந்து ஓரமாகி தூரமாகி இபாதத்தோடு இங்கிதமாக இணைந்து இறைவனின் பக்கம் நெருங்கி இந்த புண்ணியமான மாதத்தில் அல்லாஹுவின் பக்கம் தௌபா செய்ய முடியுமோ, அல்லாஹுவின் பக்கம் நெருங்க முடியுமோ, அவ்வளவுக்கு நெருங்கிக் கொள்ள வேண்டிய தேவையும் கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, இது ஒரு மெஜிக் மாதிரி. நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்க. இப்போதான் நம்மளோட உம்மாவை பற்றி நினச்சா ஞாபகம் வரும், அப்படி நினைக்கலண்டா ஞாபகம் வராது. வாப்பா பற்றி நினச்சா ஞாபகம் வரும், அப்படி நினைக்கலண்டா சும்மா லைட்டாக தான் அந்த ஞாபகம் வந்துட்டு போகும். நீங்கள் இப்பையும் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களை பார்க்குற போது இன்னும் நமக்குள் இருக்கின்ற ஒரு உணர்வு, நம்ம சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு உணர்வு தோண்டும். நான் இன்னும் இளமை போன்று தான் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு தோண்டும். ஆனால் உடலில் உள்ள தோள்கள் ஒவ்வொன்றாக சுருங்கி கொண்டிருக்கிறது, முடிகள் ஒவ்வொன்றாக பழுத்து கொண்டு நரைத்து கொண்டிருக்கிறது. நம்மளை அறியாமல் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய தோளை விட்டு தாண்டி வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நமக்கு தெரியாமல் இந்த உலகம் நம்மளை விட்டு அல்லது நாம் இந்த உலகத்தை விட்டு என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டு கடத்தி கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளை பற்றி சரியாக அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் சிறிய பருவத்தில் உள்ள போட்டோக்களை எடுத்து பார்க்கிற போது தான் அப்பாடா இந்த அளவுக்கு நான் பெருத்திருக்கிறேனா என்று எங்களுக்கு ஞாபகம் வருகிறது. அப்படி இல்லை என்றால் ஞாபகமே வருவது கிடையாது. என்ன சொல்கிறேன் என்றால், அப்படித்தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒரு செட்டப்பை வைத்திருக்கிறான். உம்மா மௌத்தாகிய போது பட்ட வேதனையும் துன்பமும் இப்போது உங்களால் என்னால் பட முடியுமா? வாப்பா மரணித்த போது வாப்பாவை இழந்து விட்டோம் என்ற அந்த கவலையில் அழுத கண்ணீரும் விட்ட கவலைகளும் இப்போது என்னாலும் உங்களாலும் பட முடியுமா? முடியாது. அது அன்று பட்ட கவலையும் அன்று பட்ட கண்ணீரும் அன்று பட்ட சோகமும் அன்றோடு நின்று விட்டது. இதற்கு பிறகு நானும் நீங்களும் அதே அளவு அழ நினைத்தாலும் அழுகை வராது. ஏனென்றால் காலம் என்பது மாறும், காலம் என்பது ஓடும், காலம் என்பது சுழன்று கொண்டிருக்கும். இப்படித்தான் இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஒரு நிலைமை வர இருக்கிறது. அந்த நிலைமைகள் இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் வருவதற்கு முன்னர் தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஔ ஹாஸத் அஹதிக்கும், உங்களில் ஒவ்வொருவர்களுக்கும் மரணம் என்று சொல்லுகின்ற அந்த மாயம் உங்களை வந்து அடைவதற்கு முன்னர் நீங்கள் நல்ல முறையில் இபாதத் செய்து கொள்ளுங்கள்.